ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம், இன்டர்வியூஸ் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் சென்னை, ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஆர்சிபி உடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன? அட போயா நீ வேற ஆக்ஷனு ஆக்ஷனு ஆக்ஷனு, நாங்களும் எங்களுடைய ஆக்ஷன்லாம் அங்கே காட்டுறோம். ஐபிஎல் மார்ச் மாதம் நடக்கும்போது ஆக்ஷனில் எதையும் காட்ட மாட்டேங்கிறமே, ஆக்ஷனில் மட்டும் காட்டி என்ன யூஸு அப்படின்னு நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் நம்மக்கிட்ட உட்காந்து புலம்புறத நம்மளால் வருஷா வருஷம் பார்க்க முடியுது. ஈசாலா கப் நம்மதே நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நடக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்குடைய பதில் இந்த ஆக்ஷனில் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். மீண்டும் ஒரு ஆக்ஷனில் ஆர்சிபி என்ன செய்ய போகிறது, என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் மை எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. ஏன் ஆர்சிபி கிட்ட முதல்ல பையில் என்ன எவ்வளோ பணம் இருக்குது அதை முதல்ல சொல்லுங்க, நீங்கள் அதை வச்சு நம்ம எதுவாக தான் யோசிக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? இந்தா வச்சுக்கோங்க, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட 23.25 கோடி ரூபாய் பணம் கையில் உள்ளது. இந்தா கேமரா பச்சை பணம் வாங்கினாங்களே ட்ரேட் பண்ணி அதில் கொஞ்சம் அமௌண்ட்டு போயிடுச்சு. 19 பிளேயர்ஸ் ஏற்கனவே இப்போ உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்லாட்டு பாக்கி இருக்கிறது 6 ஸ்லாட்டு, அதில் 3 ஓவர்சீஸ் ஸ்லாட் அவங்கக்கிட்ட இருக்குது. மணிந்து அசரங்காவை வெளியே அனுப்புனாங்க, இந்தியன் பிளேயர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இவர் அனுப்புனாங்க, அர்ஷர் பட்டேல் அனுப்புனாங்க, திரும்ப ஃபாரின் பிளேயரில் டேவிட் வில்லியை வெளியே அனுப்புனாங்க. ஸோ நிறைய ஸ்லாட்ஸ் அவங்க வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் இந்த 6 ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட இப்போதுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதுன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவைப்படுறாங்க. இது 2 வருஷமாக தான் தேவைப்படுது, 2008 எங்கள் கிட்ட அது தான் தேவைப்படுது. அதை விடுங்க, அதை ஏன் திரும்ப திரும்ப பேசிக்கிறீங்கன்றீங்களா? பேசி ஆவணுமே வேறு வழி இல்லையே. அவங்களுடைய பேட்டிங் என்ன தான் அடித்தாலும் ஐ ஆம் ஸ்கோரிங் 400, வாட் இஸ் யுவர் ஆன்சர் அப்படின்னு கேட்டால் யுவர் பவுலர்ஸ் ஆர் மை ஆன்சர் அப்படின்றாங்க ஆப்போசிட் டீம். அதனால் 400 ரன் அடித்தாலும் டிஃபெண்ட் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு அவங்களுடைய பவுலர்ஸ் இருக்கிறதுனால இந்த தடவை காண்டாயி எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டாங்க. சிராஜ் மாப்பிள்ளை நீ மட்டும் உள்ளாரு, நீ தான் வந்து என் பேச்சை கட்டு கௌதம் கம்பிட்டு எல்லாமே சண்டை போட்டுக்கிறேன், நானே சண்டை போடலாம் கூட, நீ தான் சண்டை போடுறதுனால ஐ வாண்ட் யூ அப்படின்னு கோலி என்ன அவர் வச்சுக்கிட்டாப்பில். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து நம்மளுடைய ஹர்ஷல் பட்டேலை இறக்கி விட்டாங்க வெளியே, வேணாமாப்பில் ஐ எம் கான் அப்படின்னு. ஃபின் ஆலன் அவர்கள் வெளியே போயிருக்கிறார், ஜாஷ் ஹேசல்வுட் வெளியே போயிருக்கிறார். ஐயோ அதெல்லாம் விடுங்க, கேதார் ஜாதவ் வெளியே போயிட்டாரே, அவரிடத்தை ஃபில் பண்ண யார் வருவா? ஐயோ ஒரு ஜாதவுக்கு பதில் இன்னொரு ஜாதவ்லாம் இல்லையடா நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி 333 பிளேயர் லிஸ்ட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு ஜாதவ் இருக்க மாட்டாங்க, திரும்ப அவரே எடுத்தாலும் எடுக்கலாம் பட் வேறு வழி கிடையாது. மிச்சல் பிரேஸ்வெல், மைக்கேல் பிரேஸ்வெல் அவர்கள் அவர் இருக்கிறார், இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். வெயின் பார்னர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலிங்காக கொஞ்சம் இருந்தார், அவரையும் தூக்கி அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இதில் யாரெல்லாம் உள்ளே வரப்போகிறா, மிச்சல் ஸ்டார்க்கு பேட் கமின்ஸ் இந்த மாதிரிலாம் எய்ம் பண்ண போகிறாங்களா? கஷ்டம், ஏன்னா எய்ம் பண்ணாலும் அதில் யாராவது ஒருத்தங்களை மேபி வாங்கலாம், பட் வாங்கினாலும் மற்ற இடத்த ஃபில் பண்ணுறதுனால பெரிய மிகப்பெரிய பவுலர்ஸ்லாம் தூக்க முடியாது, இந்த பிரச்சனையும் இருக்கும். ஸோ இவங்க வந்து மேபி இந்த உமேஷ் யாதவ், சர்துல் தாக்கூர் இந்த மாதிரி பவுலர்ஸை ஆல்ரவுண்டர் கொஞ்சம் இந்த நம்பர் 7-8 அந்த டேவிட் வில்லியை தூக்கி விட்டேன் மாப்பிள்ள வேணான்னு சொல்லி, ஹேசல்வுட் வெயின் பார்னர்லாம் தூக்கி விட்டேன் மாப்பிள்ள வேணா இவங்களெல்லாம் வச்சுக்கவா அப்படிங்கிற மாதிரி வேணால் யோசிக்கலாம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின்னர், பேட்டிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர் இந்த மாதிரி ஒரு 3 ஸ்லாட் தான் அந்த லோவரில் இவங்களுக்கு தேவைப்படுது. எண்டில் மேலே டாப்லாம் வந்துட்டு மாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புலேருந்து ஜாலியாக போயின்னு அவங்க, அதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஆர்சிபி நீங்கள் எந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கண்டிப்பாக இருக்கக்கூடிய பணத்தை சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய பிளேயராக எடுக்க முடியலனாலும் கூட அங்கங்கே கொஞ்சம் குட் குட் பிளேயர்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக அவங்க பிளான் பண்ணி எடுத்து கொஞ்சம் வச்சாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வந்து இந்த ஆக்ஷனை நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற பேரோடு வெளியே போகலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோலாம் அவங்களுக்கு பார்க்குறேன், அது வரையும் அப்படி உங்கள் பலம். ஓகே பாய்.